ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேவிபி சமையலில் சால மீன் குழம்பு. சிம்பிளான சால மீன் குழம்பு. இது நான் அரை கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கிட்டு 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், வெள்ளைப்பூடு 2 பூடு எடுத்துருக்கிறேன், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 10 சின்ன வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை ப்ளஸ் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு மாதிரி தான். பார்த்து நீங்களும் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாமே எடுத்துருக்குறேன். இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். இது 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்குறேன், ரசப்பூடு 2 பூடு எடுத்துருக்குறேன். இது கூட வந்து 4 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். நாலு ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிக்சர் மசாலா அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 4 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவு இஞ்சி, வெள்ளைப்பூடு ப்ளஸ்ஸு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் 4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம இப்போ பிளெயின் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தெரியும். தக்காளி சாறெல்லாம் உள்ளே இறங்கி இதை வந்து எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ மீன் குழம்பு வைக்கலாம். இதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் சே ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயும் நீங்கள் சேர்த்து செஞ்சால் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 லிருந்து 20 வெந்தயம் வந்து நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்புக்கு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியுது பாருங்கள். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து வதக்கிறேன். வெங்காயம் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியே சமைச்சுக்கோங்க. எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி எடுக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கையிலே பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்து நிற்கிது. உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் எண்ணெய். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி நான் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்குறேன். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு.
இந்தமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ போது நான் ஒரு சின்ன கொய்யாப்பழ அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி வந்து பழைய புளி, மரத்துலேருந்து நாங்கள் பறித்ததான். பழைய புளின்றதுனால கருப்பாக இருக்குது. இது வேற எதுவும் இல்லை, புளி தான். புளியை நான் இப்போ மிக்ஸ், புளித்தண்ணியை நான் வடிகட்டி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஊற்றவும் கொஞ்சம் கருப்பாக தான் மாறும். பழைய புளின்றதுனால அந்த கலர் இருக்குது. பழைய புளியில் நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், அதோடய சுவையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து வேணுன்ற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம கொதிக்க விடலாம். நான் வந்து இப்போ ஒரு செம்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன், எனக்கு தேவைப்படுது, அதனால நான் ஒரு செம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பழைய புளின்றதுனால, கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க, நான் கொஞ்சமாக வந்து மறுபடியும் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல நல்லா எண்ணெயாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நாங்கள் எங்கள் சைடு வந்து மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். ஸோ உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேராக கொதிக்க விடலாம். எனக்கு இந்த அளவு போதும். நான் அதனால் இதோட மீனை நான் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் ரெண்டே ரெண்டு மாங்காய் துண்டு, இதை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மாங்காய் துண்டு, மீன், எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு நான் மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் மீனில் வந்து உப்பு பிடிக்கும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம், இப்போவுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி எண்ணெயாக பார்க்குறதுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ இதுக்கு தாளிப்பு விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் மட்டும்தான் போட்டு, வெங்காயம் போட்டு வதக்கினேன். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடாயை வச்சுட்டேன். வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சோன்னு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பில் இந்த சின்ன வெங்காயம் தான் ஸ்பெஷலுங்க. மீன் குழம்புக்கும் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதுவும் சின்ன வெங்காயம் தான். இது பொன்னிறமாக ஆகணுன்னு தாளிப்பு சேர்த்து இந்த கடிக்கும்போது அந்த சுவை இருக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த தாளிக்கிற மனமே சூப்பராக இருக்கும். இந்த நாங்கள் சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இப்படி தான் கடைசியாக தான் தாளிப்பு விடுவோம். கடைசியாக தாளித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த சின்ன வெங்காயம் அந்த கடிபடுறது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மீன் குழம்புல சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க.
மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தாளிச்ச ஸ்மெல்லாம் அது உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி தாளிப்பு ஊற்றினோடனே நீங்கள் மூடி வச்சுக்கணும். அதான் குழம்புல டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். அப்புறம் ரெண்டு பொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு விட்டதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு எப்படி மண்பானையில் செஞ்ச மீன் குழம்பு, தக்காளி மசாலா எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. தாளிப்பு விட்டு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். பார்த்தீங்களா, மீன்லாம் உடையாமல் இருக்குது, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால இந்த ஃபுல்லாக கலர் எல்லாம் வந்துடுக்குது, ரெட் கலரில் அப்படியேமோ பார்க்கவே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு கொதிக்கும் போதே மனம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மாங்காய் சேர்த்துருக்குது. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேவிப்பு